ஐயாவெல்லாம் நினைக்கும்போது எனக்கு வந்து புத்தருக்கு மேலே தெரிகிறார். நம்ம எப்பவுமே இல்லாதவங்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவோம். புத்தர் வாழ்ந்த காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஞானம் அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஐயா வாழும் காலத்தில் நடந்துட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து ஐயா வந்து மிக மிக ஒரு நம்ம பொக்கிஷம், மகான். இப்படி ஒருத்தர் பார்க்க முடியாது. இவ்வளோ எளிமையாக அந்த உண்மையை கொடுத்துட்டு அவர் எப்படி இருக்காருங்க? அவர் சொன்ன மாதிரி இல்லாமல் அவர் பாட்டு எளிமையாக உட்காந்துருக்கார். நாம் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட நாம் இப்போ வந்து ரொம்ப நம்ம சவுண்டே அதிகமாக இருக்குது. ஆனால் ஐயா சவுண்டு எப்படி இருக்குது? என்ன தான் ஐயா என்ன சொல்கிறாரு? புரிஞ்சுக்கிறவங்களும் தான் நீங்கள் வேறு நான் வேறு. புரிஞ்சிட்டோம்னா ரெண்டு பேருமே ஒன்று தான் மனதளவில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் என்னோட போராடுறதில்ல, நீங்களும் உங்களோட போராடுறதில்ல. தன்னோடு முரண்படாதவனே ஞானி, அவ்வளோதாங்க. அப்படி ஐயா சொல்கிறார். அவர் தகுதிக்கு நம்மளை உயர்த்துறாரு. ஆனால் கண்டுபிடிச்சவர் அவர், நாம் யார்? பயன்படுத்துகிறவங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. கண்டுபிடிச்சவர் எப்பயும் சைலண்டாக தான் இருக்கார். பயன்படுத்துகிற நாம் தான் என்ன பண்ணுறோம்? யார் தெரியுமா இது, யார் தெரியுமா அப்படின்ட்டு இருக்கிறோம். நான் ஐயாட்ட கேட்டேன், ஐயா இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நான் புரிஞ்சு ஞானி ஆகிட்டேன்ல ஐயா, இப்படி எனக்கு என்ன வரும்போது இது ஒரு கர்வம் ஆகிடாதுங்கய்யா? ஐயாட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன். ஐயா சொன்னார், உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம இந்த நிலைக்கே வந்திருக்கிறோம். எதையும் சாதித்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே உங்களுக்கு கர்மே வந்தால் கூட அது தாட்டா எடுத்துங்கன்ட்டார். இதுக்கு மேலே சொல்கிறது வழி இருக்கா பாருங்கள். எளிமையின் உச்சம் ஸ்ரீ பகவத் ஐயா. ஏன்னா அவரோட வாழ்ந்துட்டுருக்குறோம், அவரோட பழகிட்டுருக்குறோம். நம்ம அவரோட வாக்கிங் போகிறதுனாலையோ, ட்ரெக்கிங் போகிறதுனாலையோ, உரிமையாக நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனாலையோ சாதாரணமாக தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு கொடுப்பணம் நமக்கெல்லாம் இங்கெல்லாம் வந்திருக்கிறதெல்லாம். உங்களுக்கு நீங்கள் மிருதாத்தின் புத்தகம்னு ஒரு தமிழ் ஒரு புத்தகம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து புக் ஆஃப் மிருதாத்னு ஒரு புக் இருக்குது, ரொம்ப பிரபலமான புக்கு. அந்த நூலை வந்து தமிழாக்கம் பண்ணவர் வந்து கவிஞர் புவியரசுன்னு ஒருத்தர். அவர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர். இப்போ அவர் வயசு வந்து 95. அவரோட நான் பேசியிருக்கேன். எனக்கு ஐயா அறிமுகத்துக்கு அப்புறம் பல நட்பு எனக்கு கிடச்சிருக்கு. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பழகிறவங்க எனக்கு நிறைய நட்பு கிடச்சி, அந்த வகையில் இவரும் நமக்கு நட்பு கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து ஐயாலாம் அங்கே போயிருக்காங்க. ஐயா நூல்லாம் படிச்சுட்டு அவர் ஐயாவை பார்க்கணும் வந்து, ஐயா கோயம்புத்தூர் போகும்போது ஐயா அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு இருந்தாங்க. அவரெல்லாம் பழகிட்டு அவர் நம்ம புக்குக்கு சத்தரிசனம் நம்ம புக்கு ஒன்று இருக்குதுங்க, அந்த புக்குக்கு அவர் வந்து இது எழுதியிருக்கிறார், முன்னுரை எழுதியிருக்கார். யார் இந்த புவியரசன் எழுதி சூப்பராக எழுதியிருக்கார். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, பகவத்யா பற்றி என்ன சொல்கிறாரு, ஸ்ரீ பகவத்தையா சகிக்க முடியாத ஓர் எளிமை. இவ்வளோ பெரிய உண்மையை கொடுத்துட்டு இப்படி எளிமையாக இருக்கிற மனுஷரை நான் இன்னும் பார்த்ததே இல்லை. இதனால் அவருடைய எளிமையை என்னால் சகிச்சுக்க முடியலங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப, அதை கேட்டாவே எனக்கு வந்து நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். இந்த உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஞானம், இதுக்காக பல பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்காங்க. எது உங்களுக்கு கிடைச்சா உங்களை விட்டு போகாதோ அதுதான் அந்த ஞானம். புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா அது நாளடைவில் போயிடும். இது உங்ககிட்ட இருக்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். விடுதலை முக்தி என்பது நம்மகிட்ட நம்முடைய இயல்பு, பிறப்பு இயல்பு. குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க அப்படி தான் இருக்காங்க. நம்முடைய அறிவு வளர்ச்சி அடைய அடைய அதை வச்சு வெளியே சக்ஸஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? பெரிய சாதனை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நான் பெரிய அளவில் கொண்டு வந்துட்டேன், யாராலையும் முடியாத செஞ்சிட்டேன்னு சொல்கிறோம்ல. இதே அறிவை உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? இந்த மனசையும் சக்ஸஸ் பண்ணிடலான்னு நம்ம போராடுறோம். அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அறிவுங்கிறது புறத்துக்கு தான், மனசுக்கு கிடையாது. ஒரு லேபிள் கூட குத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் சில மெடிசனில் போட்டிருப்பாங்கல்ல, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. இந்த லேபிள் அறிவு கொடுத்துருங்க. அறிவு மனசுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்லது கெட்டது, இது சரி பண்ணணும் சரி பண்ணதுன்னு நமக்கு அங்கே வேலையே கிடையாது. இது எப்படி இருந்தாலும் ஓகே தான், பாஸ். நீங்கள் பாஸ் பண்ணுறது எதுவும் நிற்க போகிறது இல்லை. எதெல்லாம் ஃபெயில் பண்ணுறீங்களோ
அதுதான் நம்மகிட்ட நிற்கும். எனக்கு இந்த கேரக்டர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டராக தான் நம்ம இருப்போம். இந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கலன்னா அந்த எண்ணமாக தான் நம்ம இருப்போம். அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்ட்ரெஸ் தான். எதுவுமே இங்கே தங்க போகிறது கிடையாது, அங்கே நமக்கு வேலையே கிடையாது. இவ்வளவு அற்புதமாக இவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிற ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு சக நண்பராக தான் நம்மளை எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த பில்டிங்லாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த காட்டேஜ்லாம் கட்டும்போது பிளான்லாம் போட்டுட்ருப்போம். இன்ஜினியர் உட்காந்துருப்பார், நான் ஐயாவில் உட்காந்து பிளான் போட்டுருப்போம். நான் ஐயா உட்காந்துருப்பார், நாம் வந்துட்டு நாமளும் வந்துட்டு என்ன பண்ணலாம் பிளான் பண்ணும், பேப்பர் வேணும் பேனா வேணும்னு சொல்லிகிட்ருப்போம். என்ன பண்ணலான்ட்டு ஐயா எஞ்சி போயிடுவார். ஏன்னா எஞ்சி போகிறாரு, நான் எடுத்துகிட்டு வரணும்னு தான் ஐயா போய் எடுத்துகிட்டு வருவார் பேப்பரையும் பேனாவையும். அவர் வந்து எனக்கு நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணணும், இன்னமும் என்னென்னா எப்பயுமே ஐயா நினைக்கிறது என்னென்னா என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன எங்கள் அவர் வயசுக்கு இவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து வேறு எதை மாதிரியாக கூட பண்ணலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னமும் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலை போகிறார். ஒன்றாந்தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதியில் திருவண்ணாமலை, பதினஞ்சாந்தேதிக்கு மேலே திருநெல்வேலி. இங்கே கேம்ப் இருக்கிறப்ப ரெண்டு நாள் முன்னாடி வந்துடுவார் கேம்ப்புக்கு. இவ்வளோ ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அவர் சொல்கிறார், ஞானத்தை தேடி வருபவர்களை தேடி வரக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலை. நம்ம போய் அங்கே கொடுக்கலாம். எவ்வளோ பேர் அங்கே பார்க்கும்போது ஐயோ பரிதாபமாக தெரியுது, வீட்டை விட்டுட்டு காவி உடை அணிஞ்சிக்கிட்டு எதையோ இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு எதையோ ஒன்று தேடிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் துறந்து அவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. துறக்க வேண்டிய இடம் வந்து நம்முடைய மன அனுபவங்களை, மனசில் துறக்கணும். ஆனால் வெளியில் திறந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயா வந்து இவங்களுக்குலாம் இது இந்த தெளிவு கிடைக்கலையே அப்படிங்கிறதா தான் நம்ம அங்கே போஸ்ட் அடிச்சு விட்டு வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்து நம்முடைய நோக்கம் என்னென்னா இந்த புரிதல் ஒன்று தான் இந்த உலகத்தை உயிர்விக்க போகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு போர், எவ்வளோ நியூஸ் கேள்விப்படுறோம், எவ்வளவு போர், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வஞ்சம் இந்த உலகத்தில். இந்த நமக்கெல்லாம் சில நேரத்தில் தோணும் நம்ம எதிர்கால சந்ததியெலாம் என்ன தான் ஆவாங்களோ அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பாருங்கள், ஒரு சின்ன தோல்வியை கூட அவங்களால் தாங்க முடியல. வெற்றி அடைகிறது எப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் எல்லோரும் கொடுக்குறாங்க. இங்கே அப்படியே அப்படியே மனப்பாடமாக சொல்கிறான், அப்படியே கணக்கெல்லாம் பக்காவாக மைண்ட்லேருந்து வருது, ஃப்ளோவாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எல்லாமே ட்ரைனிங் ஆகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன தோல்வியை தாங்க முடியாது. அந்த மாதிரி நம்மளாம் தோல்வியே எதிர்கொள்ளாமல் கரெக்டாக வளர்த்து வச்சுருக்காங்க. என்ன ஆகும்? ஒரு வாதியார் பையனை திட்டினத்துக்காக அவன் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அப்போ அந்த அவமானத்தை கூட தாங்க முடியலன்னு அர்த்தம். நாம் நினைக்கிற அவமானத்தை தாங்க முடியும், அவனுக்குள்ளே சண்டை போடுறான், என்ன எப்படி பேச, நான் ஏன் இப்படி இருக்கிறேன். தனக்குள் சண்டை போடுபவன் சூசைட்டுக்கு போடுறான், வெளியே போராடுறவன் வெற்றி அடைகிறான். ஒருத்தனை அவமானம் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு ரெண்டு மாணவன் எடுத்துக்குவோம், ரெண்டு பேர் ஒருத்தனுக்கு புரிதல் இருக்குது ஒருத்தனுக்கு புரிதல் இல்லை, ரெண்டு பேர்த்துக்குமே அவமானம் ஏற்படுது. புரிதல் இல்லாதவன் தன்னோடு போராடி சொசைட்டிக்கு போயிடுவான், புரிதல் இருக்கவன் வெளியே போராடி சக்ஸஸ் பண்ணி காட்டுவான், வாழ்ந்து காட்டுவான். நம்ம போராட்டம் வெளியே உள்ளேயாங்கிறது தான் முக்கியம். நம்ம முயற்சி எல்லாமே புறம் சார்ந்ததாக இருக்கணும், அகத்தை சரணாகதி ஆகணும். அகம் என்பது இறைவனின் கையில் இருக்கக்கூடிய விஷயம், புறம் என்பது நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம். வெளியில் நாம் தான் செயல்படணும். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம கடமைகளை இறைவன் படைச்சிடறோம். நான் இந்த மாதிரி ஆயிடணும், எனக்கு இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடு அப்படின்ட்டு புறத்தில் நாம் முயற்சி பண்ணுறது விட்டுட்டு என்ன பண்ணுறோம், இறைவன் படைச்சிட்டு மனசுக்குள்ளே நாம் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இதுதான் மிகப்பெரிய தவறு. அகம் இறைவனுக்கு உண்டானது, புறம் நமக்கு உண்டானது. அகத்தில் தேவையானது சரணாகதி தான். சரணாகதினா வேறு ஒன்றும் இல்லைங்க, எது வந்தாலும் ஓகேன்னு சும்மா இருக்கிறது தான். வெளியில் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணலாம், எது நம்மளால் முடியுமோ முடிந்ததும் முயற்சி பண்ணலாம். பத்து கட்டளைகள் ஐயா சொன்னாங்களா, இதை விட ஒரு அற்புதமான வழிமுறையே கிடையாதுங்க. பத்து கட்டளை இப்போ தான் நூலாக வெளியிட்டிருக்கிறோம். ஐயாவுடைய பிறந்தநாள் அப்போ நம்முடைய விருப்பம் ஐயாவுடைய பிறந்தநாளில் வெளியே வரணும் அப்படின்ட்டு வெளியிட்டிருக்கிறோம். அந்த புக்கு இருக்காமா? அந்த அற்புதமான, இதை விட சிறந்த வழியே இல்லைங்க, அவ்வளோ அற்புதமான நூல். எட்டியதை இடு எட்டாததை கொடு. எவ்வளோ நீ நம்ம பல பேர் எட்டாவது நினச்சி தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நம்ம கையில் இல்லாத விஷயத்தோடு நம்ம போராடிட்டுருக்குறோம்.
ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம். கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.